பட்ட பகல் உச்சி வெயில், மலை மேல இருந்த அம்மன் கோவிலுக்கு பூஜைக்காக கூட எடுத்துட்டு வந்தா அனாமிகா. மஞ்சள் குங்குமம் வச்சு தேங்காய் உடைச்சா. கண்ணீரோட கவலையா அம்மனை பார்த்து, அம்மா தாயே, இந்த பணத்தாசை பிடிச்சிருக்கிற என் மாமியார்கிட்ட என்னால முடியல. பணம் கொண்டு வரியா இல்ல என் பிள்ளைய வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு தினம் தினம் என்னை கொடுமைப்படுத்துறது என்னால தாங்க முடியல. என்னை சீக்கிரமாக கூப்பிட்டுக்கோமா, என் குழந்தைங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு அந்த அம்மன் கிட்ட அழுது புலம்பி வேண்டினான். மலை மேலேருந்து அனாமிகா குதிக்க போகும்போது அப்போ அந்த அம்மனே அங்கே வந்தாங்க. அனாமிகா, கண்ணை தர, நான் தான் உன் அம்மா வந்திருக்கேன். அனாமிகா கண்ணை திறந்தா. எதிரில் அந்த அம்மனே நின்றுட்டு இருந்தாங்க. அனாமிகா அதை பார்த்து சந்தோஷப்பட்டு கையெடுத்து கும்பிட்டான். அனாமிகா, பிறப்பு இறப்பு இது ரெண்டும் நம்ம கையில் இல்லை. அது எப்போ வரணுமோ அப்போ தான் வரும். பலவந்தமாக சாக நினைக்கிறது மிகப்பெரிய பாவம். வாழ்க்கையை போராடி ஜெயிக்கணுமே தவிர இப்படி கோழைத்தனமாக சாக தயாராக கூடாது. அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையை போராடி ஜெயிக்கணும்னா என்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்கணுமா, இல்லைனா என் தலைமுடி முழுக்க தங்கமாக மாறணும். அப்போ தான் பணத்தாசை பிடிச்ச என் மாமியாரையும் மேனேஜ் பண்ண முடியும், என் குடும்பத்தையும் என்னால் காப்பாற்றிக்க முடியும். ஓஹோ, இது எல்லாமே உன் பணத்தாசை பிடிச்ச மாமியாரால் வந்த பிரச்சனையா? ஆமாம்மா, இப்போ சொல்லுங்க, சாகாமல் நான் வேறு என்ன பண்ணுறது? அதிகமான பணத்தை கொடுத்தா பேராசப்பட்டு உன்னை கொல்லக்கூட வாய்ப்பு இருக்கா நாமிக்கா. அதனால் உனக்கு நான் தங்க முடியையே தந்துடுறேன். உன் மாமியார் உன்கிட்ட எப்பெல்லாம் பணம் கேட்குறாங்களோ யாரும் இல்லாத நேரம் பார்த்து என்ன நினச்சிக்கோ. உடனே உன்னோட கூந்தல் தங்க கூந்தலாக மாறும். அப்போ நீ ஒரு தங்க முடியை பெற்று உன் மாமியார்கிட்ட கொடுத்து விற்றுக்க சொல்லு. அதுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் மறைஞ்சிட்டாங்க. அனாமிக்காக்கு குழப்பமாக இருந்தது. இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்க ஒரு தடவை அம்மனை நினச்சா. உடனே அவன் முடி தங்க முடியா மின்னச்சு. தன்னோட தங்க முடியை பார்த்து அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஒரு தங்க முடியை கையால் பிச்சான். மறுபடியும் அம்மனை வேண்டிக்கிட்டான். அனாமிகாவோட தலைமுடி இப்போ சாதாரணமாக மாறுச்சு. அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான். எடுத்த அந்த தங்க முடியை ஜாக்கிரதையாக எடுத்துக்கிட்டு போனான். வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த மாமியார் சாரதா அனாமிகாவை கோபமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கடி பணம்? பணம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போன, எங்கே பணத்தை காணோம்? அது அத்தை அப்படின்னு அந்த தங்க முடியை எடுத்து மாமியார்கிட்ட கொடுத்தான். அதை குழப்பத்தோட பார்த்த சாரதா கோபமாக கேட்டாங்க, என்னடி இது? அத்தை, பணத்துக்காக போயிட்டு இருக்கும்போது எனக்கு தங்க காசு இருக்கிற புதையல் கிடைச்சிது. உங்களுக்கு பணம் வேணும்னும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு தங்க முடியை தந்துடுறேன். தங்க காசு பானையிலிருந்து தங்க முடியா? அவ்வளோ தங்கம் இருக்கிற பானை உனக்கு எதுக்கு மருமகளே? கொண்டு வந்து என்கிட்ட கொடு. அதை கொடுக்கவே முடியாத அத்தை, மொத்தத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு என்னை கழுத்தை பிடிச்சி துரத்துட்டீங்கன்னா அதை கேட்குறவங்க யாரும் இல்லை. அதனால் உங்களுக்கு மொத்தத்தையும் ஒரே தடவை தரமாட்டேன். உங்களுக்கு எப்பப்போ பணம் வேணுமோ அப்போ கேளுங்க. நானே சுயமாக போய் உங்களுக்கு தங்க முடியை எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போனா அனாமிகா. மாமியார் சாரதா தன்னோட மருமக கொடுத்த தங்கம் அசலா இல்லை போலியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கடத்தெருவுக்கு போனாங்க. அந்த தங்க நகை கடைக்காரர் நிறைய பணம் கொடுத்தாரு. அம்மா, இந்த மாதிரி தங்கம் உங்ககிட்ட இன்னும் இருந்தா கொடுங்கம்மா, எவ்வளோ பணம் வேணா தர அப்படின்னு சொன்னதுனால சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பணத்தை எடுத்துக்கிட்டு சாரதா வீட்டுக்கு வந்தாங்க. அப்பையிலிருந்து அனாமிகா தன்னோட குழந்தைங்களையும் வீட்டையும் பார்த்துக்கிட்டு தன்னோட மாமியார் எப்பெல்லாம் பணம் கேட்குறாங்களோ அப்பெல்லாம் தனியாக போய் அம்மனை வேண்டுவா. அப்போ அவளோட தலைமுடியெல்லாம் தங்க தலைமுடியாக மாறிடும். அனாமிகா தங்க முடிய கொண்டு வந்து தன்னோட மாமியார்கிட்ட கொடுப்பா. அதை அவங்களும் வித்துருவாங்க. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. ஒரு நாள் ரமேஷ் வீட்டில் இல்லை. பிரசாத் கூட நல்லா தூங்கிட்டாரு. சாரதாவுக்கு தூக்கம் வரல. அவங்க படுத்துக்கிட்டு அனாமிகா கொடுத்த முடி, அதை கடைக்காரர் வாங்கிட்டு நிறைய பணம் கொடுத்தது, இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ பையன் வீட்டில் இல்லை, மருமக குழந்தைங்களோட தான் படுத்துக்கிட்டு இருப்பா, என் புருஷனும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு, இதுதான் நல்ல சமயம். இந்த அனாமிகாவை அடிச்சோ இல்லை மிரட்டியோ சரி,
அவகிட்ட இருக்கிற புதையலை புடுங்காம விடவே கூடாது. ஒருவேளை குழந்தைங்க அழுது கூப்பாடு போட்டா இப்ப வேண்டாம், நாளைக்கு கிணத்தடியில பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்குனாங்க சாரதா. மறுநாளே சாரதா அனாமிகாவையும் குழந்தைங்களையும் கிணத்தடிக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க சாரதா. இங்க பாரு அனாமிகா, என்னை கோவப்படுத்திராத, மறுபடியா உன்கிட்ட இருக்கிற தங்க புதையலை என்கிட்ட இப்பவே எடுத்து கொடுத்துரு. ஐயோ அத்த, என்கிட்ட அப்படி ஒண்ணும் இல்லையே, நம்புங்க. நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டடி அப்படின்னு சாரதா குழந்தைங்க மேல கத்திய வச்சாங்க. அனாமிகா பயந்து போய் கடவுளை வேணா. அப்போ அவளுடைய முடியெல்லாம் தங்க முடியா மாறுச்சு. சாரதா சந்தோஷப்பட்டாங்க. சுயநலத்தோட அனாமிகா கிட்ட, அடிய அனாமிகா, எனக்கு அந்த தங்க முடி மொத்தமும் தேவை, அந்த கட்டிங் மிஷின்ல போய் படு, இல்லனா குழந்தைங்களை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்க. அனாமிகா மிஷின்ல போய் படுத்துக்கிட்டான். அப்ப சாரதா அந்த மிஷினை ஆன் பண்ணாங்க. அனாமிகா கடவுளை வேண்ட ஆரம்பிச்சா. அங்க அந்த கடவுள் பிரதீட்சை ஆனாங்க. சாரதாவை கோபமா பார்த்தாங்க. அப்போ பயத்துல சாரதாவுக்கு பக்கவாதம் வந்து ஒரு கையை ஒரு காலு இழுத்துக்குச்சு. அனாமிகா அம்மனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். அனாமிகாவை ஆசிர்வாதம் பண்ணிட்டு அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. அனாமிகா குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். சாரதா வயல்வெளியிலேயே கிடக்குறாங்கிற விஷயம் பிரசாதுக்கும் ரமேஷ்க்கும் தெரிஞ்சு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அனாமிகா தான் மாமியார் செஞ்ச கொடுமைகள், அவங்க செஞ்ச பாவத்தை ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னான். அவங்களுக்கும் சாரதா மேல பயங்கர கோவம் வந்துச்சு. சாப்பிட சாப்பாடு, குடிக்க தண்ணி கூட கொடுக்காம விட்டுட்டாங்க. அவங்கள சுத்தி பணத்தை போட்டுட்டாங்க. சாரதாவால உயிரோடவும் இருக்க முடியல, சாகவும் முடியாம கடந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு, எனக்கு புத்தி வந்துருச்சு, என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. நீ என் மருமகங்கிறதைய மறந்து பணத்தாசையில உன்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்திட்டேன். கடைசியில கொள்றதுக்கு கூட துணிஞ்சிட்ட மருமகளே. எவ்வளோ பணம் இருந்தாலும் எல்லாத்தையும் அதால வாங்க முடியாதுன்னு நமக்கு மனுஷங்க கூட வேணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருடிமா, அப்படியே எனக்கு ஒரு உதவியும் செஞ்சிடுமா? என்னது அத்த? உன் கையால என்ன கொன்னுடுமா? இவ்ளோ கொடுமையில என்னால உயிரோட இருக்க முடியல. நீங்க மாறணும்னு சொல்லிதான் நாங்க இவ்ளோ கடினமா இருந்தோம். உங்களுக்குள்ள மாற்றம் வந்துருச்சு, உங்களை நான் காப்பாத்துறேன் அத்த அப்படின்னு சொல்லி அனாமிகா அன்னையில இருந்து தன்னோட மாமியாருக்கு சேவை செஞ்சா. குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தான். பண திமிரு பிடிச்ச அனாமிகா அவளோட பெட்ரூம்ல பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு எதிர்க்க அவளோட அசிஸ்டன்ட் மாலினி நின்னுக்கிட்டு கண்ணாடி பிடிச்சுக்கிட்டு இருந்தா. அனாமிகா லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருந்தா. அப்பதான் அந்த ரூம்குள்ள வந்தான் அவளோட கணவன் ரமேஷ். கொஞ்சம் பணிவாவும் பயத்தோடவும் அனாமிகாவை பார்த்து தயங்கி தயங்கி பேசினான். அனாமிகா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லு ரமேஷ். அது உனக்கு ஏதாவது வேணுமா, பணம் வேணுமா? வேணும் தான், ஆனா பணம் இல்ல, பர்மிஷன். என்ன சொல்ற? அது அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு. அம்மாவை போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு மறுபடியும் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். சரி போ. ஆனா ஒரு மணி நேரம் தான் பர்மிஷன், அதை தாண்டி ஒரு செகண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் பர்மிஷனே கிடையாது. ஜாக்கிரதா. அதெல்லாம் இருக்கட்டும், நீயும் வரலாம்ல. நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ பையனும் மருமகளும் வந்து போனாங்கன்ற சந்தோஷம் இருக்கும்ல. உங்க அம்மாக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு சொன்னதும் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றியே, பரபரப்பாகறியே, என்ன கூட கூப்பிடுற. இதுவே எனக்கு ஜுரம் வந்திருக்கும் போது என்ன பாக்குறதுக்கு உங்க அம்மா வரலல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுற? முடியாது, நீ போறதா இருந்தா போ, இல்லனா விடு. ஆனா நான் வரமாட்டேன். சரியா நாமிகா, நான் போய் அம்மாவை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பும் போது, ஒரு நிமிஷம் இரு ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல இருந்து எழுந்திருச்சு வாசலுக்கு வந்தா. என்ன நமிகா? உன் கையில இருக்க பணத்தை காட்டு அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்க கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையும் அவகிட்ட காட்டினான். அனாமிகா அந்த பணத்தை எல்லாம் பார்த்துட்டு, இப்ப கிளம்பு, இந்த பணம் என்னது இல்ல, நீ வேலை செஞ்சு சம்பாரிச்ச பணம் தான். எப்படி சொல்ற அனாமிகா? என் பணத்துக்கு கூட நான் போடுற சென்ட் வாசனை வரும், இப்ப போ அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் லேட் பண்ணாம அதே ஊர்ல கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு மண் வீட்டுல இருக்க சாரதா பிரசாத பாக்குறதுக்கு பரபரப்பா கிளம்பி போய்கிட்டு இருந்தான். சரியா அதே நேரத்துல அந்த மண் வீட்டுல சாரதாக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா கஷ்டப்பட்டாங்க. அப்ப சாரதா புருஷன் பிரசாத் வாட்ச்மேன் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. வாசல்ல சத்தம் கேட்டதும் பொறுமையா
ஆசையா கண்ணை திறந்து பார்த்தாங்க சாரதா. பிரசாத் வந்து நின்னுட்டு இருந்தாரு. நீங்க தான் வந்தீங்களா? திமிர் பிடிச்ச மருமக, அவ கைய புடிச்சிட்டு சுத்துற புள்ள, இவங்க ரெண்டு பேரும் உன்னை பார்க்க வருவாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா சாரதா? ஆமாங்க, இந்த ஏழை தாய் இவ்ளோ மாத்திரம் நினைச்சு சந்தோஷப்படக்கூடாதாங்க. ஆசைப்படுறதுனால என்ன செலவு ஆக போகுது? ஆசைப்படு சாரதா, நீ என்ன வேணா செய். ரமேஷுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களாங்க. சொல்லிட்டேன் சாரதா, என்னைக்கு தான் என் பேச்ச நீ நம்ப போறியோ? இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நல்லா தாங்க இருக்கு. யம தர்மராஜா கருணையால உங்களுக்கு நான் எனக்கு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கும் போது பையன் ரமேஷ் அங்க வந்திருந்தான். ஆசை ஆசையா சாரதா இப்படி சொன்னாங்க. வந்துட்டியாப்பா ரமேஷா? நான் உங்க பையங்கிறதால உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு வந்திருக்கேன். பண திமிர் பிடிச்ச ஆடுறா அனாமிகா, அவ எப்படிமா வருவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு மறுபடியும் அனாமிகா கிட்ட கிளம்பிட்டான். பையன் வந்து தன்னை பார்த்துட்டு போனதுனால சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள்ல இருந்து சாரதா பிளாட்ஃபார்ம்ல செருப்பு தைக்கிற இடத்துக்கு வந்தாங்க. அங்க உட்காந்து செருப்பு தைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அனாமிகா கார்ல அந்த பக்கமா போய் போற வழியில செருப்பு தைக்கிற மாமியார பாத்துட்டான். அவங்கள பார்த்ததும் இவங்களை கிண்டல் பண்ணலான்னு போன அனாமிகா வேணும்னே காரை திருப்பிக்கிட்டு வந்தா. கார்ல இருந்து இறங்கினா அந்த பண திமிர் பிடிச்ச அகங்காரி அனாமிகா. அவங்க கிட்ட வந்ததும் மருமகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மருமகளே நல்லா இருக்கியாமா? இன்னொரு தடவை மருமகளைன்னு சொன்னீங்க. என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது. நீங்க செருப்பு தைக்கிற சாதாரண பொம்பளை, நான் பணக்காரி அனாமிகா, ஞாபகம் இருக்குல்ல? பாத்தியாமா, நீதான் நம்ம மாமியாரு மருமக. நான் ஒண்ணு சொல்லலையே அப்படின்னு அனாமிகா சொல்லி தன்னோட செருப்பை சாரதா கிட்ட கொடுத்தா. சாரதா இப்படியாவது தன்னோட மருமக தாங்கிட்ட வந்து பேசுறாளேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவ செருப்பு தைக்க ஆரம்பிச்சாங்க. அனாமிகா பணத்தை வீசி எரிஞ்சிட்டு அங்கிருந்து கார்ல ஏறி கிளம்பி போயிட்டான். சாரதா சிரிச்சுக்கிட்டு அவங்க வேலைக்கு உண்டான பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை பிச்சைக்காரங்க கிட்ட போட்டாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் மார்த்தாண்டோ அப்படிங்கிற ஒரு ஆளு அனாமிகா கிட்ட வந்தாரு. ஹே, யார் நீ? ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் வீட்டுக்குள்ளே வந்திருக்க? உன் பிசினஸ்க்காக என்கிட்ட கடன் வாங்கின என்ன நீ மறந்துடலாம், ஆனா நான் உன்னை மறக்க மாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீடு காரு சொத்து இது எல்லாம் என்னது, நீ இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியே போலாம் அப்படின்னு அதுக்குண்டான பேப்பர்ஸ் எல்லாம் காமிச்சாரு. அனாமிகா அதை படிச்சு பார்த்து, அப்ப அனாமிகா அவர்கிட்ட பணம் வாங்கும் போது திமிர்ல கொடுத்த பேப்பர் எதையுமே படிக்காம சைன் பண்ணி கொடுத்துட்டான். இப்ப அந்த மார்த்தாண்டம் சைன் பண்ண பேப்பர்ஸ்ல அவருக்கு தேவையான எல்லாத்தையும் ஃபில் பண்ணி, இங்க பாரு அனாமிகா, இப்ப நீ எவ்வளவு கத்தி கூப்பாடு போட்டாலும் உன் பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. இந்த பேப்பர்ஸ் உன் சொத்தெல்லாம் என்னோடதுன்னு சொல்லுது. இப்ப நீங்க என் வீட்டை விட்டு வெளியே போய் பிசினஸ விட்டுட்டு போறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னதால வேற வழி இல்லாம அனாமிகா கட்டின புடவையோட வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். வெளியில போகும்போது கண்ணீர் விட்டுக்கிட்டே வந்தா. ரோட்ல ஒரு மரத்துக்கீழே நின்னுட்டு இருந்தாங்க. அனாமிகா, நம்ம வீட்டுக்கு போகலாமா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அத்தை மாமா முன்னாடி போய் நிக்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னான். பணம் காசு போய் நடுத்தருவுல நின்னாலும் அனாமிகாவுக்கு சொந்த பந்தத்தோட ஞாபகம் வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டான். எவ்வளவு சொன்னாலும் அனாமிகா கேட்கல. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த மரத்தடியிலேயே இருந்தாங்க. மறுநாள் காலையில சாரதா அவங்க செருப்பு தைக்கிற இடத்துக்கு வந்தாங்க. பக்கத்துல கொஞ்ச தூரத்துல அனாமிகாவும் செருப்பு தச்சிட்டு இருந்தா. அத பார்த்து ஷாக் ஆன சாரதா, ஐயோ மருமகளே என்னமா ஆச்சு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கண்ணீரோட நடந்த எல்லாத்தையும் சொன்னா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, பணம் இருக்கிற அகங்காரத்துல உங்களை மாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டேன். கடைசியில என் அகங்காரம் தான் என் திமிர அடக்கிடுச்சு இந்த நிலைமைக்கும் கொண்டு வந்துருச்சு. இனிமே நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கலாமா அத்தை அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் ரமேஷும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகாவை சமாதானப்படுத்தி பையனோட வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க சாரதா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்க.